சக்தி வாய்ந்தவங்க. ஓகே நகர்களே, காலத்திண்டில் நாம் அடுத்து பார்க்க போவது வையகமே வானகமே. நம்ம சதாசிவம் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பறவைகளை பத்தி சொல்றாரு, மரங்களை பத்தி சொல்றாரு, பூச்சிகளை பத்தி சொல்றாரு. அந்த வகையில் இன்றைக்கு ஆகாய தம்பரை பத்தி. பொதுகி தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான பசுமை வணக்கம். இப்ப தமிழகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்ய தொடங்கியது நமக்கு என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சி என்றால், நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரும், குளம் குட்டைகள் நிரம்பும். இன்னைக்கு நம்ம குளங்களில் பெரும்பாலும் ஒரு செடி இன்றைக்கு குளத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறோம். அதென்ன அப்படி ஒரு செடியா, அதுவும் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறதா குளத்தை என்று கேட்டால், அதற்கு பேர் ஆகாய தாமரை. நீங்கள் எங்கும் பார்க்கலாம், எல்லா சின்ன நீர்நிலைகள் தொடங்கி நம் காவேரி நதியை கூட, காவேரி நதியை பல பக்கம் ஆக்கிரமித்து அதை மூடி இருக்கிற ஒரு செடியாக இன்றைக்கு இருப்பது ஆகாய தாமரைகள். ஒரு கிட்டத்தட்ட ஊதா வண்ணங்களில் அதன் பூ இருக்கும். அப்படியே குளத்தை போர்வையால் போட்டு வைத்த மாதிரி மூடி கிடக்கும் ஆகாய தாமரை. ஆகாய தாமரை எங்கிருந்து வந்துச்சு? குறிப்பாக பிரேசில் நாட்டிலிருந்து ஆகாய தாமரை இங்கு வந்து ஒரு 100 ஆண்டுகள் கூட இருக்காங்க. ஆனால் 100 ஆண்டுகளில் நம்முடைய நீர்நிலைகளை வெகுவாக சீரழித்த பங்கு ஆகாய தாமரையை சாரும். ஒரு அழிக்க முடியாத சக்தியாக இன்னைக்கு ஆகாய தாமரை இருக்கு. என்னையா இவ்வளவு பேசுறீங்க, இவ்வளவு செய்யறோமே, ஆகாய தாமரை அழிக்க முடியாத சக்தியா? ஏன் அப்படி சொல்றோம்னா, ஒரு ஆகாய தாமரை ஒரு செடி 5000 விதைகளை நமக்கு பெரும்பாலும் குளத்தில் தோடும். ஒரு செடி 5000 விதைகளை தொழுது, இந்த விதைகள் 30 ஆண்டுகள் முளைக்கும் திறனோடு இருக்கு. ஆய்வில் நமக்கு கிடைச்சிருக்கிற அதிர்ச்சியான தகவல் அவையெல்லாம், ஒரு செடி 5000 விதைகளை உற்பத்தி செய்து பெரும்பாலும் நீர்நிலையில் கொட்டி விடுகிறது. அந்த விதைகள் 30 ஆண்டுகள் முளைக்கும் திறனோடு இருக்கிறது. கல்லூரி மாணவரோடு போய் ஒரு பெரும் குளத்தை நாங்கள் தூர்வாரியதோடு ஆகாய தாமரை கொடிகை அகற்றினோம். 200 டன் இருந்துச்சு. அவன் ரொம்ப ஆச்சரியமாக, 200 டன் ஆகாய தாமரை ஒரு ஒரு குளத்தை மூடி வைத்திருந்தது. அதையெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு இனி தண்ணீர் வந்தால், குறிப்பாக மழைக்காலங்களில் இந்த குளம் நிரம்பும் என்று இருந்தோம். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 15 நாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முளைச்சது, 2 மாசத்தில் மறுபடியும் அந்த குளத்தை மூடிச்சு. என்ன என்ன எவ்வளவு புடுங்கணுமே, எல்லா செடியும் வேரோடு தானே பிடுங்கி எறிந்தோம், பிறகு எப்படி முளைத்தது? அதுவும் குறிப்பாக குளத்தில் தண்ணீர் இல்லையே. தண்ணீர் குளத்தில் இருக்கு. எல்லா குளங்களிலும் குறிப்பாக நகர கழிவுகள் இன்றைக்கு எல்லா குளங்களுக்கும் போயிட்டே இருக்கு. குறிப்பாக வாய்க்காலா வடிகால் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டே இருக்கு. குறிப்பாக கழிவு நீரில் இருக்கிற ஊட்டச்சத்தை உறிஞ்சி அதன் மூலம் ஆற்றல் பெறுகிற ஒரே தாவரம் ஆகாய தாமரை. அதுக்கு நன்னீர் வேண்டியது இல்லை. குறிப்பாக நகரங்களில் இருந்து போகிற, நாம கொண்டு போய் சேர்த்துற எல்லா கழிவு நீரில் இருக்கிற ஊட்டச்சத்தை சாப்பிட்டு விட்டு குளத்துல அப்படியே வளர்ந்தது. வந்த பிறகு நன்னீர்ல என்ன பண்ணுதுன்னா, அதனுடைய இலைகள் 3 மாதத்திற்கு ஒரு முறை அப்படியே இத்து கீழே விழுந்து முழுக்க முழுக்க நீர்நிலையில விழுந்து அழுகி விழுந்தா தண்ணீர் ஒரு வகையான வாசத்துக்கு வந்துடும், தண்ணீர் கெட்டிப்படுத்திடும். கால்நடைகள் அதை குடிச்சா ரொம்ப பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். இப்ப எல்லாம் மூடுனதுக்கு பிறகு நீர்நிலைகளில் மற்ற உயிர்கள் வாழ முடியாது. என்ன மற்ற உயிர்கள் வாழ முடியாதுன்னா, குறிப்பாக நீருக்கு கீழே இருக்கிற தவளை, மீன், நண்டு, நத்தை என்று பூச்சின்னு ஏராளமான உயிர்கள் இருக்கு. ஒரு உயிர் கூட அங்கு வாழ முடியாது. ஏன் வாழ முடியாதுன்னா, ஆகாய தாமரை குடி குளத்தை சுத்தி படர்ந்து போற மாதிரி மூடி வச்சதுனால காற்று உள்ள போகாது, ஒளி உள்ள போகாது. காற்றும் ஒளியும் உள்ள போகலினாவே எந்த உயிரும் கீழே வாழாது. இன்னும் மிதக்கும் கூடுகளை கட்டுகிற பறவைகள் இருக்கு. அவையெல்லாம் தாயக பறவைகள். நம்மதனுடைய நீர்நிலையை நம்பி வாழுகிற பறவை அது ஒரு பட்டியல் பெருசா இருக்கு. முக்குளிப்பான்னு ஒரு பறவை இருக்கு, நாம கோழின்னு ஒரு பறவை இருக்கு. இவையெல்லாம் நமது நீர்நிலைகளை நம்பி வாழுகிற பறவைகள்.
இதையெல்லாம் மிதக்கும் கூடுகளை கட்டுவோம். குறிப்பாக முக்குளிப்பான் கூடுகளை நீங்கள் பார்த்தால் ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கும். அப்படியே குளத்துல கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டே ஒரு மூணு முட்டையை வச்சிருக்கு, ஒரு சின்ன கூடு கட்டி, குறிப்பாக அதுக்கு பேரே வந்து மிதக்கும் கூடு, அப்படி தள்ளிட்டே போயிட்டு இருக்கும். அது மேலே அடகாத்து குஞ்சு உரைச்சு உறங்க அந்த குஞ்ச பின்னாடி கூட்டிட்டே போகும். பார்க்கிற போதே ரொம்ப அற்புதமா. அப்படியான பறவைகள் இந்த மண் சார்ந்து இருக்கிற குறிப்பாக நம்முடைய நீர்நிலைகளை தாயகமாக வைத்திருக்கிற தண்ணீர் பறவைகள் வாழ முடியாது, முற்றிலும் வாழ முடியாது. ஏன்னா இது உள்ள எதுவும் வாழ முடியாத போது இந்த நீர்நிலை என்பது குறிப்பாக நீர்நிலையின் உயிர் தொகுதியை ஆகாய தாமரைகள் இல்லாமல் செய்து விடுகிறது. இன்னொரு பெரிய சிரமம் எல்லாம் நீச்சல் பத்திருக்கிறது. நானெல்லாம் நீரில் மூழ்கி வெகு நேரம் அடிப்பேன், நீச்சல் அடிப்பேன் என்ன சொல்லுகிற நீச்சல் வீரர்களை கூட பல நேரங்களில் பழிவாங்கி இருக்கிறது ஆகாய தாமரை. நீங்கள் ஆகாய தாமரை உள்ளே போகிற ஒரு காலில் சிக்கிக் கொண்டார், வளை மாதிரி நம்முடைய நீர்நிலைகளுக்குள் அப்படியே விரிந்து கிடக்கிறது ஆகாய தாமரையின் கொடிகள். அந்த கொடியின் கால்கள் சிக்கிவிட்டால் மீள்வது சிரமம். ஆகாய தாமரை குளங்களில் இருந்து கொண்டு எதையும் வாழ விடாமல் செய்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆகாய தாமரையை என்ன செய்யலாம் என்று இப்போது அரசு யோசிக்கிறது. ரசாயனங்களால் கொள்ள முடியுமா? ஆகாய தாமரை அழிப்பதற்கு ரசாயனங்களை ஏதாவது ஊற்றி அடியோடு ஆகாய தாமரையை அழிக்க முடியுமா என்று யோசிக்கிறோம். குறிப்பாக ரசாயனங்களை ஊற்றுகிற போது ஒட்டுமொத்தமான ரசாயனங்கள் உள்ளே இருக்கிற எல்லா உயிர்களையும் கொண்டு விடுகிறது, நீரின் தன்மையும் மாற்றி விடுகிறது. ஆக ஆகாய தாமரையை அழிப்பது எவ்வாறு, ஆகாய தாமரை இல்லாத குளங்களை உருவாக்குவது எவ்வாறு என்று இன்றைக்கு நாம் யோசிக்கிறோம். நல்லது, கட்டாயம் யோசிக்க வேண்டிய செய்திதானது. ஏனென்றால் ஆகாய தாமரை இல்லாத குளங்களில்தான் நீரில்தான் உயிர் தொகுதிகள் வாழ முடியும். நீர் சார்ந்து வாழ்கிற தாவரங்கள் நம்மிடத்திலே இருக்கிறது. அள்ளி தாமரை என்று மட்டுமல்ல முள்ளி இருக்கிறது, ஏராளமான தாவரங்கள் தான். அந்த தாவரங்களின் விதைகள் பூக்களைத்தான் குறிப்பாக நீரில் இருக்கிற மீன்கள் கூட சாப்பிடும். மீன்கள் அது தும்பிகள் எல்லாம் நீரை நம்பி வாழ்றது. அப்ப நீர்நிலைகளை ஆகாய தாமரை இல்லாத நீர்நிலைகளை நான் உருவாக்க வேண்டுமானால் கழிவுகளை குளங்களில் விடுவதை தவிர்க்க வேண்டும். குளம் என்பது நன்னீர், குறிப்பாக மழைக்காலத்தில் மழைநீர் தேங்குகிற இடமாக குளங்களை வைத்திருக்க வேண்டும். குளங்கள் நம் சாக்கடை நீரை தேக்குகிற இடம் அல்ல என்பதை மனிதர்கள் உணர வேண்டும்.